Welcome to Magellan Magell Academy. This video gives you part 3 of the lesson Zigzag by Asha Nehemia, 10th English Unit 2 Supplementary Reader, Samachir Kalvi, prepared and presented by Dr. Amal Arogyam. So, Somukku mail anuppinaanga, 6 naala mailukku padile varala, 6th naal mail varudhu, 7th naal. On the 7th day, Dr. Somu's email arrived. It was, as Dr. Krishnan predicted, ridiculously simple. 7th naal Somu's mail vandhathu. Dr. Krishnan sonna madhiri, adhu oru kevalamana simpleana method ah thaan irundhathu. It rained. I've never heard Zigzag snore. In fact, Zigzag hardly ever sleeps. Naan eppovume Zigzag's குரட்டை விட்டு கேட்டதே இல்லை. உண்மையை சொல்லணும்னா சிக்ஸாக் எப்போவுமே தூங்குறதே இல்லை. லவ் சோமு, இப்படிக்கு சோமு. பின்குறிப்பு: இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட், ஆஸ்க் மை குக் விசு டு கீப் சிக்ஸாக். உங்களுக்கு அதை வச்சுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா என்னுடைய குக் விசு இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு அவரை வச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு இருந்தது. தேட் டஸ் இட், செட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். ஃபைண்ட் விசு, ஐ வில் நாட் கீப் சிக்ஸாக் ஹியர் அனதர் மினிட். அதுதான் சரி, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொன்னாங்க. உடனே விசுவாக கண்டுபிடிங்க, என்னால் வந்து ஒரு இன்னும் ஒரு நிமிஷம் கூட சிக்ஸாக் என் வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. காம் டவுன் டியர், ஐ எம் லீவிங் ஃபார் மை கிளினிக் நவ், கான்ட் இட் வெயிட் டில் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். கொஞ்சம் அமைதியார் வைஃப் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், நான் இப்போ கிளினிக் கிளம்பி போயிட்டுருக்கிறேன், அது நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. நோ, இட்ஸ் நவ், மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் அடமெண்ட். இல்லை இல்லை இப்போவே அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. I have invited some friends and are experts அப்படின் இருக்கு. அண்ட் சம் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கணும். ஸோ மேபி தேர் கூன் வைக்கலாம், இல்லைனா அண்ட் சம் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு இருக்கலாம். வெறுமனே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் இன்வைட்டட் சம் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் டு கம் ஹோம் அண்ட் சூஸ் மை பெயிண்டிங்ஸ் ஃபார் த எக்ஸிபிஷன். திஸ் ஃபெதர்ட் ஸ்னோரிங் மான்ஸ்டர் வில் டிரைவர்ஸ் ஆல் மேட். நான் கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ருக்கேன், அவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸு, வந்து என்னுடைய பெயின்ஸை வந்து சூஸ் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்கிறேன். அவங்க வர நேரத்தில் இது இருந்துச்சுனாக்கா, இந்த ஸ்னோரிங் மான்ஸ்டர் இருந்துச்சுனாக்கா, எங்களை பூரா கிறுக்கு பிடிக்க வச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. கமாண்ட் தென் சிக்ஸாக் கால் டாக்டர் கிருஷ்ணன் நர்வஸ்லி வண்டரிங் ஹவ் ஹி வுட் லொக்கேட் சோமஸ் குக் விசு. ஓகே, வேறு ஒன்றும் பண்ண முடியாது, சிக்ஸாக் பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஆனால் அப்போவும் ஒரு பயமாக இருந்தது, எப்படி சோமுவை கண்டுபிடிக்க போகிறேன், சோமுவோட குக் விசுவை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு. Why don't you wait in the car, Zigzag? He suggested when they reached his clinic. Clinic போய் சேர்ந்த உடனே அவர் கேட்டார், நீ கார்லேயே கொஞ்சம் வெயிட் பண்ணு Zigzag அப்படின்னு சொன்னாரு. His car sinking at that sound of Zigzag's ear shattering loud snore adding to the din of the sobs and the shrieks produced by the tiny patients waiting for him. அவரால் அப்பயே உணர முடிஞ்சது, நெஞ்சமே வெடிச்சிடற மாதிரி அவர் காதில் விழுந்தது. என்னன்னாக்கோ அங்கே ஏற்கனவே ஒரு பெரிய சத்தம் இருக்கும், அழுக சின்ன பிள்ளைங்களோடது ஸ்ரீக்ஸ் கிரீக் கிரிச்சின்னு கத்திக்கிட்டு இருக்குங்க. இதோடு சேர்ந்து சிக்ஸாக்கோட ஸ்னோரிங் சவுண்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு. பட் சிக்கி ஜாகா கிங் ஆஃப் த டாங்கா வாஸ் நாட் அக்கஸ்டம் டு பீயிங் கெப்ட் வெயிட்டிங் அண்ட் வாஸ் ஆல்ரெடி மேக்கிங் இஸ் வே டு த கிளினிக் வேர் ஹி பர்ச்ட் ஹிம்செல்ஃப் ஆன் த நர்ஸ் ரிசப்ஷன் டேபிள். நம்ம ஜிக்கி ஜாக்கா கிங் ஆஃப் த டாங்கா ஜிக்ஸாக் இருக்காங்களே, அவங்கள வந்து வழக்கமாக வெயிட் பண்ணுறதுக்கெலாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அதனால் இவர் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வழியை கண்டுபிடிச்சி நேரடியாக போய் நர்ஸோட ரிசப்ஷன் டேபிள் மேலே அவங்க பர்ச்சிட்டு உக்காந்துட்டாங்க, ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டோன்ட் யூ டேர் ஸ்லீப், டாக்டர் கிருஷ்ணன் வாண்ட் ஜிக்ஸாக் ஃபியர்ஸ்லி அஸ் ஹி வென்ட் டவர்ட்ஸ் ஹிஸ் ரூம். சத்தங்கத்தை போட்டுறாத, தூங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துக்கிட்டு, அதுவும் அழுத்தமாக ஃபியர்ஸ்லி அழுத்தமாக சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போனார். ஹீ ஹட் ஹார்ட்லி வாக்ட் த்ரூ த ஸ்விங்கிங் ஹாஃப் டோர் தட் செப்பரேட்டட் ஹிஸ் கிளினிக் ஃப்ரம் த வெயிட்டிங் ரூம். அவர் வந்துக்கிட்டு அவர் ரூமையும் இந்த வெயிட்டிங் ரூமையும் பிரிக்கிற அந்த ஸ்விங்கிங் அப்படி தள்ளிட்டு போகிற டோர் இருக்குமே, அந்த டோரை போய் கூட சேர்ந்துருக்க மாட்டார். வென் ஹி ஹேட் அ ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸே, அவர் ஒரு வித்தியாசமான புதுசான ஒரு குரல் கேட்குது அப்படிங்கிறத கேட்குறாரு. யூ தேர் இந்த ப்ளூ டிஷர்ட், டோன்ட் ஜம்ப் ஆன் த சோஃபா. ஏ, அங்கே ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்கவனே, நீ சோஃபா மேலே தான் குதிக்காத. அண்ட் யூ இந்த ரெட் ட்ரெஸ், டோன்ட் ஸ்விங் ஆன் த கர்டன். ஏ, இந்த சிவப்பு ட்ரெஸ் போட்டிருக்கவனே, நீ பாட்டில் வந்துட்டு கர்டனை பிடிச்சி தொங்காத அப்படின்னு வாய்ஸ் கேட்குது. இட் வாஸ் ஜிக்ஸாக்ஸ் வாய்ஸ், ஜிக்ஸாக்ஸ் வாய்ஸ், கிளியர் அண்ட் கமாண்டிங். அது ஜிக்ஸாக்கோட வாய்ஸு, ரொம்ப தெளிவாக ரொம்ப அதிகாரமாக சொல்கிற வாய்ஸ் கேட்டது.
தேர் வாஸ் பின் ட்ராப் சைலன்ஸ் இன் த ரூம். அங்கே வந்து பின் ட்ராப் சைலன்ஸ் இருந்தது ரூம்குள்ளார. அஸ் எவ்ரி ஒன் வெயிட்டட், எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக? ஓப்பன் மவுத்து வாயை திறந்துக்கிட்டு ஃபார் சிக்ஸ் ஆக்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சிக்ஸ் ஆக் அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்ல போகுது அப்படின்னு எல்லாரும் வாயை திறந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணன் வாஸ் அமேஸ்டு. டாக்டர் கிருஷ்ணன் ரொம்ப ஆச்சரியமாயிட்டார். கான் வாஸ் சிக்ஸ் ஆக்ஸ் போர்ட் அண்ட் கிரம்பி எக்ஸ்பிரஷன். வழக்கமாக போர் அடிச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு அழுகுமூச்சியோட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குமே, அது போயிடுச்சு. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக த பேர்ட் லுக்டு ஹாப்பி அண்ட் அலர்ட், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்குது. அஸ் இட் வெண்ட் அபவுட் த ஜாப் இட் ஹேட் பீன் ட்ரெயின்டு ஃபார், அது அதனுடைய வேலையை எதுக்காக ட்ரெயின் பண்ணாங்களோ அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வித் தி ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் அண்ட் தென் வித் டாக்டர் சோமு. ஸோ டாக்டர் சோமுகிட்ட பின்னாடியும் அதுக்கு முன்னாடி விச் டாக்டர்கிட்டையும் அது பண்ணதே என்னாக்கும் பேஷன்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த வேலையை கொடுத்ததுனால அது பார்க்க ஆரம்பிச்சிருது. டாக்டர் கிருஷ்ணன்ஸ் கிளினிக் யூஸ்வலி அ நாய்ஸி சி ஆஃப் டியர்ஸ் அண்ட் டேண்ட்ரம்ஸ். டாக்டர் கிருஷ்ணனோட கிளினிக் வழக்கமாக ஒரு கண்ணீர் கடலாக இருக்கும், ஒரே சவுண்டாக இருக்கும். வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அ காம் ஆர்டர்லி பிளேஸ் அஸ் சிக்ஸாக் எஃபிஷியன்ட்லி சூ த்ரூ த ஃப்ரைட்டன்ட் பேஷன்ஸ். அப்போ இது எல்லாம் ஆச்சுனாக்கா அப்படி ஒரு சத்தமாகவும் டேண்ட்ரமாகவும் கண்ணீர் கடலாமல் இருக்க இடம் வந்துக்கிட்டு ரொம்ப காமாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப ஆர்டர்லியாக, ரொம்ப சிக்ஸாக் எஃபிஷியன்ட்லி சூ த்ரூ த ஃப்ரைட்டன்ட் ஃப்ரைட்டன் பயப்படுறவங்களாம் ரொம்ப ஆறுதல் படுத்தி, ஸ்கோல்டு த நாட்டி ஒன்ஸ், இந்த நாட்டியாக இருக்கவங்கெல்லாம் வந்துக்கிட்டு திட்டி அண்ட் மேட் த கிரையிங் ஒன் ஸ்மைல், அலறவங்களெல்லாம் ஸ்மைல் பண்ண வச்சது. அண்ட் இஃப் இஸ் யாம் டிக்கிங் சாங், யாம்னா நம்ம ஊரில் இந்த கொடிக்கிழங்குன்னு சொல்லுவோம், இந்த பக்கத்தில் படம் போட்டிருக்கேன் பார்த்தீங்க அந்த கிழங்கு. இஃப் இஸ் யாம் டிக்கிங் சவுண்டு, இந்த கிழங்கை குத்துவாங்க, குத்தி அதை வந்து எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு. அண்ட் ரெசைட்டேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் பொயிட்ரி, ஃப்ரெஞ்ச் பொயிட்ரியை சொல்கிறது, இதெல்லாம் வந்துக்கிட்டு ஜிக்ஸாக் பண்ணது. ரெடியூஸ் த சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன் டு ஹெல்ப்லெஸ் லாட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் டியர்ஸ், அலறதுக்கு பதிலாக இதனுடைய போயமும் இதனுடைய பாட்டையும் கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹி டின்ட் லுக் அஸ் தோ ஹி மெயின்டெட், இதெல்லாம் அது கண்டுகிட்ட மாதிரி அது தெரியல. அண்ட் பெஸ்ட் ஆஃப் ஆல், ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னாக்கா, சிக்ஸாக் நெவர் ஸ்லெப்ட், சிக்ஸாக் தூங்கவே இல்லை, ஆர்ஸ்னோடு குரட்டை இடவே இல்லை, ஈவன் ஃபார் அ செகண்ட், ஒரு செகண்டு கூட. Never had a morning passed so quietly and peacefully for Dr. Krishnan. இது வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப அமைதியாக, ரொம்ப சமாதானமாக இது வரைக்கும் ஒரு காலை விடிந்ததே இல்லை அவருக்கு. வென் த லாஸ்ட் பேஷண்ட் கேட் லெஃப்ட், கடைசி பேஷண்ட் வெளியே போன உடனே ஹீ கால் சிக்ஸாக் டு ஹிஸ் ரூம். சிக்ஸாக் அவர் ரூம் கூப்பிட்டார். சிக்ஸாக் ஃப்ளூ இன் அண்ட் சேட் ஆன் த டேபிள், பறந்து போய் அவரோட டேபிளில் உட்காந்தது. ஸ்க்ராச்சிங் த பேர்ட் அண்டர் இட்ஸ் பீக், டாக்டர் கிருஷ்ணன் சைட் அண்ட் செட், அந்த அந்த பறவையோட அந்த 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 அழகு இருக்கு இல்லையா வாய், அதுகிட்ட வந்து லேசாக சொரிஞ்சு கொடுத்துட்டு பெருமூச்சு விட்டுட்டு சொன்னார், சோமு வாஸ் ரைட் ஆஃப்டர் ஆல். சோமு சரியாக தான் சொல்லியிருக்கிறான். யூ ஆர் அன் அப்சல்யூட் ட்ரெஷர், நீ பெரிய புதையல். ஐ நெவர் ரியலைஸ்ட் வாட் ஹி மென்ட் வென் ஹி கால்ட் யூ எ கிரேட் ஹெல்ப். நான் எப்போவுமே உணர்ந்ததில்லை அவன் உன்னை கூப்பிடும்போதெல்லாம், எப்படி கூப்பிடும்போதெல்லாம், நீ உன்னை வந்து ஒரு பெரிய உதவி அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நீ எவ்வளோ பெரிய உதவி பண்ணேன்னு நான் உணர்ந்ததே இல்லை. Why didn't you tell me you would prefer to be at my clinic instead of snoring like that to show you were bored? ஏன் நீ என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது நான் வந்துட்டு கிளினிக்கில் இருக்க தான் பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ ஏன் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு போர் அடித்து போய் அப்படி கொரட்டை விட்டுட்டு கிடந்த? வாட் டு வி டூ நவ், நம்ம என்ன பண்ண போகிறோம்? நோ ஒன் வாண்ட்ஸ் டு பேக் அட் ஹோம், யாருக்குமே உனக்கு வீட்டில் வர்றது பிடிக்கலை. தே வாண்ட் மீ டு லீவ் யூ வித் விசு, விசுவோட உன்னை விட்டுற சொல்லியிருக்காங்க, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். ஜஸ்ட் தென் த டெலஃபோன் ரேங், அப்போ தான் வந்துட்டு டெலஃபோன் பண்ணி அடித்தது. இட் வாஸ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் sounding very pleased with herself. அது மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட கால், அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. யூனோ மிஸ்ஸஸ் ஜுஞ்சுங்வாலா இந்த ஆர்ட் கிரிட்டிக், உங்களுக்கு தெரியுமில்ல இந்த ஜுஞ்சுங்வாலா இந்த ஆர்ட் கிரிட்டிக், முதலே சொல்லியிருக்காங்க மேலே குடியிருக்கிறாங்கன்னு. ஷீ சக்கல்ட சிரிச்சாங்க. ஷீ டசன் வாண்ட் மீ டு எக்ஸிபிட் சன்செட் அட் மெரினா, அவன் வந்துட்டு சன்செட் மெரினா பாயிண்ட் பெயிண்டிங் இருக்குல்லையா, அந்த பெயிண்டிங்கை வந்துட்டு எக்ஸிபிஷனில் வைக்க சொல்லலை. ஷீ பாட் இட் ஃபார் ஹெர் செல்ஃப் ஃபார் 5,000 ரூபீஸ், அது அவங்களே வாங்கிட்டாங்க 5,000 ரூபாய்க்கு. இவர் கேட்டார் உடனே, இஸ் இன் தட் த பெயிண்டிங் த பப்பை ஆஃப் எல்லான், அந்த பெயிண்டிங் தானே இந்த பப்பாளி பழம் உளுந்து நாசமாக போச்சு அதானே அப்படின்னு கேட்டார். எஸ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் லாஃபிங் ஹார்ட்லி நவ், ரொம்ப இதயபூர்வமாக சிரிச்சிட்டு சொன்னாங்க ஆமாம் அப்படின்னு. ஐ ஹேட் லெஃப்ட் இட் ஒன் கார்னர் இன் ஒன் கார்னர் அண்ட் ஷீ சோஸ் டு பை இட், நான் சும்மா அது ஒரு மூலையில் போட்டு வச்சுருந்தேன், ஆனால் அவங்க வந்துக்கிட்டு அதுதான் வாங்கிக்கணும்னு விரும்பினாங்க. சேயிங் என்ன சொல்லி வாங்கினாங்கன்னா, ஷீ லவ் மை நியூ டெக்னிக் ஆஃப் பெயிண்டிங், நான் பண்ணியிருக்க புது டெக்னிக் ஆஃப் பெயிண்டிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஷீ சிம்ப்ளி அடோர்டு ஹூஸ் தோஸ் ஸ்டீக்கி ஆரஞ்சி பிட்ஸ்,
அந்த பப்பாளி விழுந்ததில் வந்து ரொம்ப வேகமாக கோடு கோடாக ஆரஞ்சு ஒரு 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 பச பசையாக வந்துக்கிட்டு ஓட்டி கோடாக போயிருந்துச்சு இல்லையா, அப்புறம் அந்த கருப்பு விதையெல்லாம் வந்துச்சு இல்லையா, அதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சி லான்ச் இன் டு ஃப்ரெஷ் கேல்ஸ் ஆஃப் லாட்டர், அதை கேப் சொல்லி திரும்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி கலகலன்னு சிரித்தாங்க. பை த வே ஷி செட் வென் ஷி சாபர் டவுன், திரும்ப சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த சிரிப்பெல்லாம் அடங்கின பிறகு, ஐ டோன்ட் திங்க் வி வேர் ஃபேர் டு எக்ஸாக்ட், நான் வந்துட்டு சிக்ஸாக் நம்ம வந்துட்டு ரொம்ப நியாயமாக நடந்துக்கலேன்னு நினைக்கிறேன் நான். ஷால் வி கீப் இம் வித் த ஷட்டுவோம், நம்ம அவங்க வீட் நம்ம வீட்டிலே வச்சுக்கலாமா, ஜஸ்ட் ஆன் ட்ரையல் ஃபார் அனதர் வீக், இன்னும் ஒரு வாரத்துக்கு ட்ரையலாக வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. Sure, agreed a delight, agreed a delighted Dr. Krishnan before he cleverly said, added, and I could always take him to the clinic every morning so that you can paint in peace at home. Ama, அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக சொன்னார். ஆனால் வந்து நான் காலையில் போகும்போதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு நான் கூட்டி போயிடுறேன் நான், நீ வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக படம் வரைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. மை பாய், ஹீ கன்ஃபைடட் டு சிக்ஸாக், இப்போ சிக்ஸாக்ட பேசுகிறாரு. மை பாய், ஹீ கன்ஃபைடட் டு சிக்ஸாக் ஆஃப்டர் மேட்டர்ஸ் வெர் சாட்டிஸ்ஃபேக்டரி செட்டில்ட், இதெல்லாம் நடந்த பிறகு அவர் அந்த சிக்ஸாக்கு ரகசியங்களை சொல்கிறாரு. கிவிங் த பேர்ட் அ டாஃபி ஃப்ரம் இஸ் டெஸ்க், அந்த பதிலிருந்து ஒரு மிட்டாய் எடுத்து அதுக்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு அந்த உண்மைகளை சொல்கிறாரு. யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்ட்ரேஞ்ச் வே ஆஃப் ஷோயிங் யுவர் ஜீனியஸ், உன்னுடைய ஜீனியஸ்னஸை காமிக்கிறதுக்கு நீ வித்தியாசமான வழி வச்சிருக்கிற, எஸ் சிக்ஸாக் வே, அதை வந்து சிக்ஸாக் வழி அப்படின்னு சொல்லலாம். ஐட் கால் இட் விடின்ட் யூ, அப்படின்னு நான் கூப்பிடலாம் தானே. பட் சிகி சாகா கிங் ஆஃப் த டாங்கா ப்ராட் அப் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ப்ராட் அப் ஆன் காம்ப்ளிமெண்ட்ஸ் அஸ் ஹி வாஸ் டின் பாதர் டு ப்ளே, இது வழக்கம் போல் எது நடந்தாலும் எனக்கு சரி அப்படிங்கிற மாதிரி அது வந்துட்டு அமைதியாக இருந்தது. பதில் சொல்லலை. ஹி ஜஸ்ட் ஏட் த டாஃபி, அதுக்கு ஏட்டி காஃபி இந்த மிட்டாய் மட்டும் சாப்பிட்டது, பேப்பர் ரேப்பர் அண்ட் ஆல் பேப்பர் ரேப்பர்லாம் சேர்த்து சாப்பிட்டுச்சு. And then lowered one crinky eyelid in a knowing wink. வழக்கம் போல குனிஞ்சு கண்ணு கண்ணு ஒரு லேசாக கண் அடித்தது. Thank you for watching. The next video is book back exercises for the lesson. Like, share, comment and do subscribe Magellan Magellan Academy. Thank you.